ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்ட பொழுது இஸ்ரேல் நாட்டோட பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாவை சந்தித்து நிறைய வந்து முக்கிய வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்தினார். அப்போ வந்து இஸ்ரேல் நாட்டு பிரதமரோட இந்திய பிரதமர் சேர்ந்து ஒரு சிறப்பு வகையான வாகனத்தை பற்றி வந்து பார்த்துருக்காரு. அப்படி என்ன அந்த வாகனத்தில் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாகனத்தில் வந்து கடல் நீரை வந்து குடிநீராக வந்து மாற்ற முடியும். ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 20,000 லிட்டர் வந்து கடல் நீரையோ அல்லது சேறு கலந்த நீரையோ நல்ல நீராக வந்து மாற்றி வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க முடியும். நிலநடுக்கம், வெள்ளம் இந்த மாதிரி இயற்கை பேரிடர் வந்து ஏற்படும் பொழுது ஈஸியாக வந்து மக்களுக்கு வந்து இந்த வாகனம் மூலமாக நல்ல தண்ணீர் வந்து கொடுக்க முடியும். இந்த வாகனத்தை வந்து மோடி அவர்கள் வந்து பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாகனத்தால் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை வாங்கி வந்து குடித்து பார்த்தும் வந்து பரிசோதித்து பார்த்துருக்காரு. கூடிய விரைவிலேயே இந்த வாகனம் வந்து இந்தியாவில் வந்து அறிமுகமாகும் அப்படின்னு வந்து மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்தியா போன்ற அதிகமான வந்து மக்கள் தொகையுள்ள நாடுகளுக்கு வந்து இந்த மாதிரியான வாகனங்கள் வந்து நல்ல பயனுள்ளதாக வந்து அமையும். இந்த வீடியோ பார்த்தனா உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.